ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கேட்கலாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, 15/6/21 இன்று முதல் பாத்தீங்கன்னா மிகவும் அவசர அறிவிப்பு. இதை நீங்க செய்யல அப்படின்னா அனைவருக்குமே பாத்தீங்கன்னா ₹1000 அவதாரமும் வங்கி கணக்கு முடக்கப்படும் அப்படின்னும், அரசினுடைய எந்தவித சலுகையும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கடைசி தேதியும் வந்து அறிவிச்சிருக்காங்க. சோ எதுக்காக இந்த ஃபைன் போடுறாங்க, இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களையும் மத்திய மாநில அரசின் ஒவ்வொரு திட்டங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். இருசக்கர வாகனம் அல்லது மற்ற வாகனங்களை வாங்கவோ விற்கவோ முடியாது. வங்கி நிறுவனம் அல்லது கூட்டுறவு வங்கியில் வங்கி கணக்கு திறக்க இயலாது. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுக்கு விண்ணப்பிக்க முடியாது. ஹோட்டல் அல்லது ரெஸ்டாரண்டில் ₹50,000 அல்லது அதற்கு மேல் பணம் செலுத்த முடியாது. ரிசர்வ் வங்கியில் ₹50,000 மேல் பத்திரங்கள் வாங்க முடியாது. ஸோ என்னன்னா, நீங்க எந்த விதமான வெஹிக்கலும் வாங்க முடியாது, வாகனங்களை வந்து வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அதுக்கப்புறம் எந்த ஒரு வங்கியிலும் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. கிரெடிட் கார்டு, டெபிட் நீட்டிச்சிட்டாங்க. கடைசியா வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி June 30 அதாவது இந்த மாதம் இறுதிக்குள்ள ஆதாரையும் பேனையும் வந்து இணைக்கணும். அதுக்கான கால அவகாசம் வந்து முடிகிறதுக்கு இன்னும் 2 வாரங்கள் மட்டுமே இருக்கிற இந்த நிலையில இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் இணைக்காமலே இருக்காங்க. சோ கால அவகாசத்தை தாண்டியும் இணைக்காம இருக்கிறவங்க வந்து பல பிரச்சனைகளை வந்து சந்திக்க நேரிடும் அப்படின்னும், வழங்கப்பட்ட அந்த தேதிக்குள்ள பேன் கார்டை இணைக்கல அப்படின்னா அந்த பேன் கார்டு செயலிழந்து விடும் அப்படின்னு கடுமையா சொல்லியிருக்காங்க. சோ நீங்க அந்த தேதிக்குள்ள நீங்க இணைக்கல அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு டெத் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம July 1 அப்புறம் நீங்க பேன் கார்டுடன் ஆதார் கார்டு இணைக்கல அப்படின்னா ₹1000 வரைக்கும் அபராதம் வசூலிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது கூடவே பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட், அதாவது உங்க பேங்க் அக்கௌண்ட்ல பணம் போடுறதோ எடுக்கிறதோ இல்ல ஏடிஎம்ல வந்து பணம் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து தடை விதிக்கப்படும் அப்படின்னு, அதுக்கப்புறம் PF அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை வந்து ரன் பண்ண முடியாது, அதுல இருந்து அமௌண்ட் எடுக்க முடியாது, இதுல எல்லாம் வந்து நீங்க பல சிக்கல்களை சந்திக்கிற மாதிரி இருக்கணும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னதான் பண்றது அப்படின்னா, நீங்க எதுவுமே பண்ண வேணாம், உடனே உங்களுடைய ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் வந்து லிங்க் பண்ணுங்க. இதுக்காக நீங்க வெளியில எங்கேயும் போக தேவையில்ல, ஜஸ்ட் உங்க மொபைல்லயே 1 or 2 minutes வந்துட்டு நீங்க லிங்க் பண்ணிடலாம். எப்படி லிங்க் பண்றது அப்படிங்கிற வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். அப்படி இல்லனாலும் இந்த வீடியோ முடியும் போது கடைசியில வரும், அதை நீங்க டச் பண்ணி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, முக்கியமா நிறைய பேருக்கு பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி எரர் காமிக்குது. சோ அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேன் கார்டுல உள்ள டீடெயில்ஸும் ஆதார் கார்டுல உள்ள டீடெயில்ஸும் சேமா இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரெண்டுத்துல உள்ள டீடெயில்ஸும் சேமா இல்ல அப்படின்னா, நீங்க வந்து பேன் கார்டுல உள்ள டீடெயில்ஸ் மாதிரி ஆதார் கார்டுல வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே நீங்க லிங்க் பண்ணிடலாம். சோ இது வந்து லிங்க் ஆகல, எரர் காமிக்குது, ரெண்டு டீடெயில்ஸும் வந்து சேமா இல்ல அப்படிங்கிறவங்க மட்டும் உங்களுடைய ஆதார் கார்டு டீடெயில்ஸ் வந்து பேன் கார்டுல உள்ள மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் நீங்க சந்திக்க கூடாது அப்படின்னா, இந்த மாசம் 30 உங்களுடைய பேனையும் ஆதாரையும் வந்து லிங்க் பண்ணிடுங்க. அது எப்படி லிங்க் பண்ணும் தெரியாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம போயிட்டு அதுல பார்த்து லிங்க் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தை நீங்க அலட்சியமா எடுத்துக்காதீங்க, ஏன்னா இதுக்கப்புறம் டைம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கடுமையா சொல்லிட்டாங்க. சோ உடனே வந்து லிங்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி இதை பத்தின அவேர்னஸ் எதுவுமே இல்லாம, இதை பத்தி எதுவுமே தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. மேலும் இதே மாதிரி பல பயனுள்ள தகவல்களை அடுத்தடுத்த வீடியோல தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.